விவசாயி முதலமைச்சராக உள்ள தமிழ்நாட்டில் புதிய வேளாண் சட்டத்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை என உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் நிவர் மற்றும் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, ஓ எஸ் மணியன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். இரண்டாவது நாளாக இன்று நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, ஓ எஸ் மணியன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பாதிப்பு நிலவரங்கள் குறித்து பொதுமக்களிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எஸ் பி வேலுமணி, மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று 34 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிறிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். மேலும் நாகை மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கும் முதலமைச்சர் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு அதற்கு உரிய நிவாரணங்களை அறிவிப்பார் என தெரிவித்தார். குறிப்பாக நெற்பயிர்கள் மூழ்கி சேதமாயிருக்கிறது. அது கண்டிப்பாக இன்னைக்கு முதலமைச்சரும் நாளைக்கு இங்கே இன்றைக்கு வருகிறார். நாளைக்கு பல்வேறு இடங்களை பார்வையிடுகிறார். இந்த பகுதியில் கண்டிப்பாக என்னென்ன நிவாரணம் தேவையோ அதை முதலமைச்சர் கண்டிப்பாக நம்முடைய விவசாய மக்களுக்கு வழங்குவார். வேளாண் சட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், விவசாயி முதலமைச்சராக உள்ள தமிழ்நாட்டில் புதிய வேளாண் சட்டத்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை என தெரிவித்தார். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு விவசாயிகளுக்கு இந்த பொருளை விற்பனை செய்கிறதுக்கு இடைத்தரகர் இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எந்த விவசாயிகளுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அதுக்கு நம்முடைய விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு விவசாயி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கார். விவசாயத்தை பற்றி நன்கு அறிந்தவர். இன்றைக்கு இந்த பந்து பண்ணக்கூடிய முக ஸ்டாலினோ அவங்களோ இங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இதனால் பாதிப்பு என்று அவர் சொல்லட்டும். அதான் முதலமைச்சர் தெளிவாக பற்றி சொன்னார். அப்போ எந்த விவசாயிகளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் இடைத்தரகர் இருக்கக்கூடாது என்பதுதான் நோக்கம். மயிலாடுதுறையில் வெள்ளத்தால் பாதித்த இடங்களை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் ஆய்வு செய்தனர். முளையூர், ஆதனூர், சேத்தூர், பட்டவர்த்தி, வரக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த அமைச்சர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார்.